இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராஜராணி எபிசோடில் வந்துட்டு சரவணன் என்ன தான் வந்து செந்தில்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணாலும் இந்த மாதிரி கருணாகரனும் தப்பானவன், இந்த மாதிரி பரந்தாமனும் தப்பானவன், அதனால் வந்து சரி வராதரா அப்படின்னு சொன்னாலும் செந்தில் வந்துட்டு என்ன நினச்சிட்டாங்கனாக்கா, நீ வந்து ஜெயிக்க போகிற, நீ வந்து தோக்க போகிறன்ற பயம் வந்துருச்சு, அதனால தான் என்கிட்ட வந்து கெஞ்சிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி தான் பேசி அனுப்பி விட்டார். இதனால் வந்து ரொம்ப அப்செட் ஆகி சரவணன் வீட்டுக்கு வராரு. அதுக்கிடையில் நம்ம அர்ச்சனா வேற அந்த பரந்தாமன் கொடுத்த அந்த எண்ணெய் டப்பாவை கொண்டு போய் குடோனில் கொண்டு போய் வச்சிடுறாங்க. அங்கே வச்சால் தான் வந்து சரவண் மாமா எடுத்துகிட்டு போகிறப்போ ஒன்றா எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அப்போ கடைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அங்கே போடுறாங்க. இதுக்கடையில் நம்ம செந்தில் வந்துட்டு அர்ச்சனாவை கூட்டிகிட்டு ஜோசியரை பார்க்க போகிறாங்க. போன இடத்துல வந்து அவரும் ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு உங்கள் ரெண்டு பேர் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த டைமில் வந்துட்டு இப்போ கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கும், நான் எங்கே வேணால் அடித்து சத்தியம் பண்ணுவேன், எங்கே வேணால் எழுதி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே செந்திலுக்கு வந்து கோவம் வருது, எனக்கு பிறந்தது பையன் இந்த கண்ணு முன்னாடியே இருக்கான், நீ என்ன போய் சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வாய் பேசிட்டு கிளம்பிட்டாங்க. அர்ச்சனாவுக்கு மட்டும் அல் இல்லை, ஆத்தாடி எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்து பயப்படுறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு சரவணன் வந்துட்டு டின் கேனை வந்து தண்ணி ஆயில் கேனை வந்து எடுத்துகிட்டு கடைக்கு கிளம்போது கரெக்டாக காலெல்லாம் தடுக்கி விழுகிறாரு. அதை பார்த்த உடனே நம்ம சிவகாமி அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் வந்து அப்செட்டாகவே இருக்குது, எதுவும் தப்பாக நடந்துருமோ, ஏதோ பெரிய அசம்பாவிதம் நடக்க போதோ அப்படின்னு சொல்லி மனசு படப்படனே இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோட ஹைலைட்டாக இருந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.